Bing Gappa. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க. வெல்கம் டு நியா நானா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ப்ரவுட் சிங்கிள் என்ற பெருமை பேசுபவர்கள். இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. அது சிங்கிள் என்று பிரேம் பெருமை பேசுவது கிரிஞ்சாக இருக்கிறது. கொஞ்சம் புளித்து போனதாக இருக்கிறது அல்லது எரிச்சல் ஊட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன மாதிரி பாட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுவீங்க? நான் சிங்கிள்ரா, இதெல்லாம் கேட்க மாட்டேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சித்சிராம் பாட்டெல்லாம் வந்தா உடனே மாதிரி வந்து இப்ப யார் மேல மோதிக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீ. சித் ஸ்ரீராம் பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்கேக எப்படி இருந்துச்சுனா ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்பே பேர் அன்பே அப்படினு சொல்லிட்டு சூர்யா சாங் ஒன்னு இருக்கு. அம்மா, அதுக்கு என்னப்ப? அதை கேட்டாலே பத்திட்டு வரும் சார். எதுக்கு அப்படி வருதுன்னே தெரியல சார். கேட்டாலே அப்படி ஆகுது சார். அடுத்த உடனே அன்பேங்கிறாங்க, அடுத்து பேரன்பேங்கிறானுங்கல்ல, கொஞ்சம் ரொம்ப படுத்துறானுங்க. முடியல முடியல. தாவே வந்தாலும் நான் சாவ மாட்டேன்டி அப்படின்னு ஒரு பாடு இருக்கு, அதை கேட்டாலே சம்மகாண்டாகும். எப்படிரா சாவு வந்தா சாவத்தானடா வேணும்? லாஜிக் இல்ல. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பாக்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் என்ன, அந்த பாட்டை கேட்டாலே அப்படியே டக்குன்னு மாத்த, எங்க போய் கேட்டாலும் அது பிடிக்கவே பிடிக்காது. பாவி, இவ்வளவு கோபக்காரன் நம்ம தெரியாம போச்ச. முன்பே வா என் அன்பே வா. கண்மணி உன் வீட்டுல அது வந்து என்னென்ன செய்வாங்க? அதிகமா வாட்ஸ்அப் இன்ஸ்டா போகாம கேம்லயே அதிகமா இருப்பேன். ஓ, இது மாதிரி தான் ரியாலிட்டி. டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட். என் கால் லாக் செக் பண்ண கூட எப்பள வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் வர மாதிரியே இருக்கும். ஆஹா. ஏனோ நான் பிஸியா இருக்கதால நினைச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா அப்படி இல்ல. நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமாவே சொல்லிட்ட. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இருக்கே, நீ எல்லாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. அந்த ஹ அப்பறம் எதுக்கு எடுத்தாலும் ஹ ஹனு கூவிக்கிட்டு இருக்க. அந்த ஹ அதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு. நானாட்டா ஓடிட்டனா? ப்ரவுட் சிங்கிள்கான அடையாளம் என்ன? எப்ப பார்த்தாலும் பசங்க, ஒரு நாலு பசங்க இருந்துட்டே இருப்பாங்க சார் சுத்தி. நாங்க நாலு பேர், எங்களுக்கு பயமே தெரியல. சிங்கிள் சிங்கிள்னு சொல்றதே இரிட்டேட் ஆகும். ஸ்டேட்டஸ் போடுறது நான் சிங்கிள். ஆக்சுவலா அப்படி போடுறதே பாத்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் மாதிரி தான். நீ ஏன் போடுற? சிங்கிள் தானே, போடாத. நீ பாட்டு சும்மா இருந்துட்டு போ. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் தான் சார் செல்ஃப் கேர்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தங்க இருந்தா தான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சார். நானாவே எனக்கே நான் சந்தோஷமா இருந்துப்பேன் சார். நாலு வருஷம் கண்ணா பின்னாடி லவ் பண்ணி திரிஞ்சு அதுக்கப்புறம் தனிமையே இனிமையான்னு பாட்டு போட்டு வர பசங்க தான். காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம். அவங்க தான், ஏ மச்சான் எப்படிரா சிங்கிளா இருந்து, மச்சான் சிங்கிள்லாம் வரப்பிரசாதம் தான் அப்படின்னா சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, அவன் விட்டுருந்தா அவனே வந்து நூடுல்ஸ் ஆகி அந்த பொண்ணுகிட்ட போய் திருப்பி அவன் சரியாயிருப்பான். இவன் எப்படான்னு கழுகு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். கேட்டா கூட ஃப்ரெண்டுன்றான். எல்லாம் கூடி வர நேரத்துல அப்படி உள்ள பூந்து நாரடிச்சிட்டேடா மச்சான். நான் எது பண்ணாலும் நல்லதான் பண்ணுவேன். எங்கெல்லாம் கமிட்டட்ஸ் இருக்காங்களோ, எங்கெல்லாம் அவர்கள் ஜோடியை பார்க்கிறார்களோ, அங்கெல்லாம் ஒரு வயிற்றுச்சல் வந்துருது. அது அவரால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம நல்லவன் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல சொல்லி சமாளிக்க வேற டயலாக் தெரியல. உடனே நான் ப்ரவுட் சிங்கிள்னு கையை தூக்கிட வேண்டியது. கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டமக் பர்னிங் இருக்கதா செய்து இல்லாமலாம் இல்ல, கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாமதான். சின்ன சான்ஸ் கிடைக்கும் போது ஏதாவது சண்டை கிண்ட வரும்ல, இதுக்குதான் சொன்ன சிங்கிளாவே அப்படின்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் என்ன வெறுப்பேத்தினதுக்கு பதிலுக்கு சின்னதா நான் கொஞ்சம் வெறுப்பேன். நீ இல்ல, நீங்க ரொம்ப ஓவர் பப்ளிஷ் பண்றீங்க, ஓவராக எல்லாத்தையும் வெளியில காட்டுறதுனாலதான்.
எது கேட்டாலும் நீங்க அவங்கள பத்தி தான் சொல்றீங்க. இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க இப்படி நின்னு போட்டோ எடுக்கிறாங்க, அவங்க அப்படி நின்னு இது பண்றாங்க, அவங்களே கவனிச்சுட்டு இருக்கீங்களே. கண்டு விட்டாலையா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதும் இந்த காதல் என்பது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரியில ஏதோ ஒரு நெருக்கடியில இருக்கு அப்படின்னு தோணுது. இன்னைக்கு காதல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. கண்ண பாக்குது, கைய கொக்குது, ரூமு கேக்குது. ஹாப்பியா சந்தோஷமா சிங்கிளா இருந்துட்டு போறேன், தனியா போய் சாப்பிடுறேன், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறேன், அதானே ஹாப்பி? இனிய தனிமையே. தொல்காப்பியத்துல இருக்க நம்பியகபூர்ல 17 ஸ்டேஜ் சொல்றோம். இயற்கை புணர்ச்சி, வன்பொறை, தெளிவு, திரிவுளி மகிழ்ச்சி, திரிவுளி கலங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கிமதி உடம்பாடு, பகர்குறி, பகர்குறி இடையீடு, இரவு குறி, வரைவு கடாத, வரைவு வேட்கை, பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுல எல்லாமே இருக்கத்தான் செய்யும். எப்பவுமே இப்படி இனிமையாவே இருக்கும். காதலுக்கு இலக்கணமே தன்னால் வரும் சின்ன சின்ன தலைக்கணமே. எளிதான பொண்ணு சாயல்குடி சரவண செல்வன், கடைசி வரை திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று இந்த அணியின் கௌரவத்தை காப்பாற்றியிருக்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, சிங்கிள்னு கூட்டு சேர்க்கிறவங்களுக்கு தனியா தள்ளி விட்டு கை தட்டுற வந்தான். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன குலவண்ண பார்த்த? சரி, ஒரு பொண்ணு உங்ககிட்ட இருந்து ப்ரொபோஸ் பண்றாங்க, காதலிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க, அப்ப என்ன செய்வீங்க? எதிர்க்க ஒரு அழகான பொண்ணு, அதோரமா அவ தாண்டா உன் வாழ்க்கை, அவளை விட்டுறாதான்னு யாரோ சொல்ற மாதிரி கேட்டுச்சு. நான் ஏத்துக்கற மாட்டேன் சார். ஏன் சார்? யாரா ப்ரோபோஸ் பண்ணுங்களே சும்மா, ஒரு பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நீ என்ன லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் எப்படி அப்பட ஆம்பளை வளைச்சு போடலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? அவர் என்ன பார்க்க கூட மாட்டறாரு. உங்க தலுக்கு மினுக்கு குலுக்கலாம் பார்த்துட்டு உங்க பின்னால ரோலன் தெரியிருக்கு, எத்தனை நார பசங்க இருக்கானுங்க பாரியா. உன்கிட்ட தான் அவர் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க. என்ன பாருங்க, ஓகே நீ விஸ்வாமித்ரனா? அந்த விஸ்வாமித்ரனே இந்த மேனக கிட்ட தோத்துட்டான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க லைஃப்ல இருந்தா லைஃப் ரொம்ப செம்மையா இருக்கும் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன சொல்றீங்க? தி நெக்ஸ்ட் டே என்ன பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. இதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா, அதெல்லாம் டைம் தான். எனக்கு சோறு போட விட்டுறீங்க. அப்போ பாசிகம்ல தான் எனக்கு இது என்ன சொல்லணும் தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியலனாலே அப்ப உங்களுக்கு பதில் இல்லன்னா இருமா இருமா அவர் ரியாக்ட் பண்றான்ல. இருமா இருமா எனக்கு உங்களை பிடிக்கல. சீரியஸா? நான் போய் இவளல்லா என்ன நீ வந்துப்படா சொல்லும். நோ 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 வேணாம், ஃபீல் பண்ணாத, அவன் சும்மா பேசுறான், நீ தப்பா நினைக்கிறா.
எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது. பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு இப்ப நான் உங்களை ப்ரொபோஸ் பண்றதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களே, அது வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. நான் என்ஜாய் பண்ணலையே. Hey.